ஊரில் ஒரே லஞ்ச லாவண்யம், எங்கே பார்த்தாலும் கரப்டடு. அரசு வேலைகள் இல்லை, அரசு அதிகாரிகள்லாம் வேலை செய்ய மாட்டேறாங்க. அரசியல்வாதிகள் மோசமாக நடந்துக்கிறாங்க. போலீஸ் ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து முறைப்படி ஃபைன் போடாமல் கையில் வந்து காசு வாங்கி நடப்புறாங்க. தமிழ் சினிமா உலகமே வந்து பெரிய ஆச்சரியமாகி போயிருக்குது. வந்து ஜனவரியிலேருந்து இப்போ ஏப்ரல் வரைக்கும் ஒரு தமிழ் படம் கூட உருப்படியான படம் கிடையாது. ஃப்ளாட்டாக 150 ரூபா டிக்கெட்டு. இது சரவணவேலுடைய கோட்டை. கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் வந்து 17 கோடி ரூபாய் அது வசூல் பண்ணி கொடுத்துருக்குது. அவர் முகத்தில் அப்படி ஒரு பூரிப்பு. பிரம்மாண்ட படங்களை அடித்து நொறுக்கி பார்த்தவர் வந்து விஜயசாந்தியினுடைய மேக்கப் மேனாக இருந்தவர், தமிழ் சினிமாவில் அதிக காட்சி கொடுத்த மாசி ரோல் அவரும் ஒருத்தர். அப்போ இந்த கராத்தா ராஜா தான் அவருக்கு வந்து ஒரு பிளான் போட்டு கொடுப்பார். அந்த பிளான் முழுக்க வந்து சொதப்பலான பிளானாக இருக்கும். இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணா என்ன அப்படின்ற ஒரு ஐடியாவுக்குள்ளே வந்திருக்காரு. ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் என்ன பண்ணிட்டோம்னா, அவள் கலைஞர் வந்து முதல்வர் அவர் நேராக வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறார். அந்த படம் ரீரிலீஸ் போது கில்லிக்கு இணையாக அந்த படத்தை கொண்டாடுவார்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அதே சமயம் ஒரு படத்தினுடைய ரீரிலீஸ் எந்த அளவிற்கு ஒரு கொண்டாட்டமான ஒரு விஷயம் அப்படின்றது வந்து கில்லியில் தான் தெரிஞ்சு. தமிழ் சினிமா ரசிகர்களை தாண்டி தமிழ் சினிமா உலகமே வந்து பெரிய ஆச்சரியமாகி போயிருக்குது. வந்து ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு இப்படி ஒரு கொண்டாட்டமாக, இப்படி ஒரு ஓப்பனிங்காக, இவ்வளோ பெரிய வசூலாக இன்றைக்கி வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் பல வீடியோக்களில் சொல்லிட்டேன் நான். ஐயா, ஜனவரியிலேருந்து இப்போ ஏப்ரல் வரைக்கும் ஒரு தமிழ் படம் கூட உருப்படியான படம் கிடையாது. எனக்கு திரும்ப திரும்ப ரீரிலீஸ் பண்ணதை தான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கில்லியை வந்து வேற லெவலில் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுவும் ஃப்ளாட்டாக 150 ரூபா டிக்கெட். மதுரையில் வந்து பிரகாஷ்ராஜ் பேசுகிற வசனம் இருக்கு இல்லைங்களா, ஏ இது முத்துப்பாண்டி கோட்டடி அப்படின்னு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, இது சரவணவேலுடைய கோட்டை அப்படின்னு அங்கே பெரிய ஃப்ளெக்ஸ் போர்டெலாம் வச்சுருக்காங்க. சரவணவேலு வந்து கில்லி படத்தில் விஜயோடைய பேர், வேலு சரவணவேலு அப்படின்னு. அந்த படம் வந்து ஆளாளுக்கு அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னம், டைரக்டர் தரணி, அப்புறம் அந்த படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிற சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்திவேலன், இவங்கெல்லாம் போய் அவருக்கு மாலையெல்லாம் போட்டு சால்வெல்லாம் போட்டு அந்த ஃபோட்டோஸில் வந்து இந்த அடிபட்டது இருக்குல்ல விஜய்க்கு, தேர்தலில் ஓட்டு போட வரும்போது ஒரு பிளாஸ்ட் ஓட்டியிருந்தது, என்ன ஆச்சு தளபதிக்கு, ஏன் இவ்வளோ சோர்வாக இருக்கார், என்ன காரணம், உண்மையிலேயே வந்து உடம்பு சரியில்லையா, இவ்வளோ கஷ்டத்தில் வந்து இந்த ஓட்டை நீங்கள் போடணுமா அப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஒருவேளை அந்த ஓட்டு போடாமல் வந்திருந்தால் கடுமையான விமர்சனத்துக்குள்ளாயிருப்பார் விஜய். காரணம் என்னென்னா, அவர் நடிகராக வந்து ஓட்டு போடல, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக வந்து ஓட்டு போட்டார். ஏன்னா மாஸ்கோவில் கோட் படத்தினுடைய படப்பிடிப்பு, மாஸ்கோவில் -22 டிகிரி குளிர், இங்கே பார்த்திங்கன்னா 42 டிகிரி வெயில், அப்படி போட்டு வதைக்குது. அதுவும் இல்லாமல் துபாயில் வேறு மழை வெள்ளம், ஃப்ளைட்டு மொத்தம் கொலாப்ஸு. வளைகுடா நாடுகள் குறிப்பாக வந்து துபாய், கல்ஃபு, அப்புறமா வந்து அஜர்பைஜான், கஜகிஸ்தான், ரஷ்யா, ஜார்ஜியா, இங்கெல்லாம் வந்து ஃப்ளைட்டு கொலாப்ஸு. அப்புறம் ஏதோ கண்டக்டிங் ஃப்ளைட்லாம் வந்து 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 சேர்ந்து இங்கே வர்றதுக்கே வந்து ஒரு விடியற்காலை ஆகி, அப்புறம் ரெஸ்ட் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த ஜெட்லாக் அப்படின்னு வாங்க வந்து ஆக்சுவலாக வந்து விமானத்தில் வந்து நீண்ட தூரம் பயணம் செஞ்சால் ஜெட்லாக், அது அமெரிக்கா மாதிரியான ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் ட்ராவல் பண்ணும்போது அந்த ஜெட்லாக்லேருந்து விடுபடுறதுக்கு ரொம்ப காலம். ரஷ்யா டு இந்தியா ரொம்ப ஒரு பயண நேரம் குறுகலாக இருந்தாலும் வந்து சுற்றின்னு வந்துருக்குது ஃப்ளைட்டு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த குளிர் தான் அவங்க தட்பாட் பண்ணலை, -24, ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ரீசரில் வச்சுருந்த ஒருத்தனை தூக்கி வந்து இந்த மாதிரி நம்ம ஊர் மொட்டை வெயிலில் போட்டால் என்ன ஆகும, அதெல்லாம் சேர்ந்து தான் வந்து விஜய்க்கு அப்படி ஒரு உடல் சோர்வை மனசோர்வையிலும் கொடுத்துருந்தது. இப்போ அந்த கில்லி படத்தினுடைய வெற்றி, அந்த வெற்றி வந்து கோட் படத்தினுடைய படப்பிடிப்பு சென்னையில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு சின்ன பிரேக்கில் போயிட்டு இவங்கெல்லாம் சால்வை, அப்புறம் மாலை இதெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் அந்த அடிப்பட்ட அந்த காயம், அந்த பக்கு கட்டிச்சுன்னு இல்லைங்களா, அது மாதிரி இருந்தது. அப்போது சோஷியல் மீடியாவில் விஜய் ரசிகர்கள் போய் வெங்கட் பிரபு டே என்னையா பண்ணி வச்சுருக்க நீ வந்து, இதெல்லாம் நியாயமாக எங்கள் தளபதி கையை வந்து அப்படின்ற அளவுக்கு, இதெல்லாம் அவர் என்ன பண்ணுவாருங்க, ஏதோ சண்டை காட்சி ஏதோ கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் டூப் போடாமல் நடிக்கும் ஒரு சில நடிகர்களில் மிக முக்கியமானவர் விஜய். அவர் ஆரம்பத்தில் நடிக்க வந்த புதுசுலேயே வந்து டூப் போட மாட்டார், டூப் வேணாங்கன்றார். அதனால் ஓகே. இது இப்போ வந்து அந்த கில்லி படத்தினுடைய ரீரிலீஸ், அதனுடைய கொண்டாட்டம் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் வந்து 17 கோடி ரூபாய் அது வசூல் பண்ணி கொடுத்துருக்குது. இப்போ எல்லாரும் வந்து ரீரிலீஸை வந்து கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 1ஆம் தேதி வந்து மங்காத்தா பில்லா படங்கள் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் படத்துக்குள்ளே வரும்பொழுது ஏஎம் ரத்னம் தான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். அவர் முகத்தில் அப்படி ஒரு பூரிப்பு. அவர் என்ன
அநேகமாக இவர் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி சக்திவேலன் அந்த ஆடியோ வீடியோ வந்திருந்தது. சார் எங்களுக்காக வருஷத்துக்கு ஒரு படமாவது நடிச்சு கொடுங்க சார் அப்படின்னு அவர் வந்து ஒரு சினிமாக்காரராக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக ஒரு தயாரிப்பாளராக அதை ரொம்ப இதுவாக கேட்குறாரு. வந்து விஜய் சிரிச்சுக்கிட்டே அதை தலையாட்டுறாரு. மேபி ஏஎம் ரத்னம் கூட சொல்லி அமைச்சிருக்கலாம், தளபதி 69வது படம் எனக்கு கிடைக்காதா அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கம் வந்து ஏஎம் ரத்னத்துக்கிட்டே இருக்குது. மேபி அவர் சாதாரண ப்ரொடியூசர் கிடையாதுங்க. வந்து ஒரு காலம் பிரம்மாண்ட படங்களை அடித்து நொறுக்கி பார்த்தவர் வந்து விஜயசாந்தியினுடைய மேக்கப் மேனாக இருந்தவர் வந்து ஏஎம் ரத்னம். கொஞ்சம் கொஞ்சமாக விஜயசாந்தியுடைய படங்களை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி அடுத்த கட்டத்திற்கு வந்து ப்ரொடியூசராக மாறி தமிழ் சினிமாவில் பிரம்மாண்ட படங்களுடைய ப்ரொடியூசராக மாறி நீங்கள் கில்லி படமே வந்து ஒக்குடு படத்தினுடைய ஒரு ரீமேக் தான். ஒக்குடு படத்தினுடைய ரைட்ஸை வாங்குறதுக்கு தமிழில் அவ்வளோ பெரிய போட்டி இவர் வாங்கி வச்சுருக்காரு. இந்த படத்தில் வந்து தரணி வந்து விக்ரம் நடிச்சா நல்லா இருக்கன்றாரு, ஆனால் ஏஎம் ரத்னம் வந்து விஜய் தான் பண்ணன்றாரு. ஆக்சுவலாக வந்து விஜயோடைய தந்தை எஸ்எஸ்சிக்கு என்னென்னா இவருக்கு கால் ஷீட் கொடுக்குறதா இல்லை ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் கால் ஷீட் கொடுக்குறதா, ஏன்னா அவங்களும் கால் ஷீட் கட்டு இப்படியா ஒரு ஆசோலேஷனில் இருக்கார். அதுக்கப்புறம் தான் ஆஸ்கார் ஃபிலிம்ஸுக்கு வேலாயுதம் படம் பண்ணி கொடுத்தது. இப்படியா இருக்கும்போது ஒரு கட்டத்தில் விஜய் போய் அந்த ஒக்குடு படத்தை பார்க்குறாரு. பார்த்த பிறகு இந்த படம் தான் நான் ரீமேக்கப் பண்ணுறேன், ரத்ன சாருக்கே கொடுங்க அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 200 நாள் கால் ஷீட் கொடுத்துருக்காரு விஜய். தமிழ் சினிமாவில் அதிக கால் ஷீட் கொடுத்த மாசி ரோல் அவரும் ஒருத்தர், அவரை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து அப்புக்குட்டி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அப்புக்குட்டி ஒரு காட்சி தெரியும், அப்புக்குட்டி ஒரு தேசிய விருது வாங்கின நடிகராக இன்றைக்கி மாறி இருக்கார். வந்து குறிப்பாக நிறைய படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த கில்லி படத்தில் ஒரே ஒரு சீன் வருவார், நெய் 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 கொண்டா நெய் கொண்டு வா அப்படின்னு பிரம்மானந்தம் சொல்லுவார். வந்து அதில் வந்து அந்த அஸ்டண்ட்டு பையனாக இருப்பாப்பில், அந்த மண்ணெண்ணியை தூக்கி ஊற்றிடுவாப்பில் அந்த ஓமம் கொண்டதில் அது பற்றியும் நெறியும். அப்போ அவர் இப்போ ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து 40 நாள் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு பெரிய சம்பளத்தோட ஒரு வாய்ப்பு வந்தது, கில்லில் 2 நாள் தான் நடிக்கணும், அந்த 2 நாளுக்கான பேமெண்ட்டு எது நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்கன்னா அந்த 40 நாள் பேர் தெரியாத அந்த படத்தில் நடிக்கிறது விட 2 நாள் விஜய் சார் படத்தில் நடித்தா அது போதும், நம்மளை எங்கே வேணாலும் அடையாளப்படுத்தணும். இன்றைக்கி பாருங்கள் அந்த படத்தினுடைய ரீரிலீஸில் அப்புக்குட்டி, தாமு, சாப்ளின் பாலு, வரிசையாக கராத்தே ராஜா, எங்கள் கராத்தே ராஜாவை போட்டு இது பண்ணிக்கிட்டு இருங்க. யார் முத்துப்பாண்டியோடைய ரைட் ஹேண்டாக வருவார் இல்லைங்களா, கராத்தே இந்த சந்தன வீரப்பனாக மக்கள் தொலைக்காட்சியில் நடித்தார் அவர் தான். அவர் என்ன சொல்கிறாங்க, இந்த 2K கிட்ஸு இவர் தான் வந்து த்ரிஷாவை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணவர் அப்படின்னு. என்ன இது புது கதையாக இருக்குதுன்னா இவங்க எழுதுறாங்க ஸ்கிரிப்டு. என்னென்னா விஜய் வந்து த்ரிஷாவை தூக்கின்னு வந்துருவாப்பில், முத்துப்பாண்டி பிரகாஷ்ராஜ் துரத்தின்னு வருவாப்பில், என் செல்லத்தை எவனா தூக்கி முடிந்ததுன்னு வருவாப்பில். அப்போ இந்த கராத்தே ராஜா தான் அவருக்கு வந்து ஒரு பிளான் போட்டு கொடுப்பாரு. அந்த பிளான் முழுக்க வந்து சொதப்பிளான பிளானாக இருக்கும், பிரகாஷ்ராஜுக்கு ராங்காகவே போயிடும். அப்போ என்னன்றாங்க இந்த ஆடியன்ஸ், இங்கே இப்போ இருக்கிற பசங்க, த்ரிஷாவை ஒன் சைடாக லவ் பண்ணவர் இவர் தான், இந்த அடியாள் தான், அதனால் த்ரிஷா முத்துப்பாண்டிக்கு கிடைக்கிறத விட சரவணவேலுக்கே கிடைக்கிட்டதுக்காக தான் வேணும்னே இந்த பிளான்லாம் போட்டு கொடுத்தது. அந்த ஒரு படம் ஒரு ஹிட்டானால் அந்த படம் ஹிட்டாகி அது ஒரு ரீரிலீஸ் ஆகி அந்த ரீரிலீஸை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்து கட் அவுட், இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய ஓப்பனிங் ஹவுஸ்ஃபுல்லாக போய்கிட்டுருக்கு. வந்து அப்படி போடு போடு சாங் வந்து அப்போவே வந்து ஒன்ஸ் மோர் கேட்டவங்க, ஒன்ஸ் மோர்னால் சாதாரணமாக கிடையாது, ஒன்ஸ் மோர் கேட்டு கேட்டு எப்போ அடுத்த காட்சி ஆரம்பிக்கணும், நீங்கள் தயவுசெய்து வெளியே போங்கன்ற அளவுக்குலாம் இப்போ என்னடா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து இப்போவும் ஒன்ஸ் மோர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னத்துக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. ஒரு தளபதி 69 திடீர்னு அவருக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம், மேபி அவரால் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது ஏன் முடியாது, விஜய் படத்தை நாங்கள் தயாரிக்க போகிறோம்னு சொன்னால் ஃபைனான்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து விழப்போகுது. அதுக்கப்புறம் அப்படி எப்படி கூட கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிடலாம், விஜயோட சம்பளமும் வந்து கடன் வாங்கி பண்ணலாம். ஒரு தளபதி 69 விஜயோடைய கடைசி படம், அதனுடைய ஓப்பனிங், அதனுடைய மாசு, அதனுடைய வியாபாரம் சொல்லவே தேவையில்லை. ஓகே, இப்போ ஏஎம் ரத்னுடைய பிளான் என்னென்னா ஜூன் மாதம் இந்தியன் 2 படம் வரப்போது, அதை லைக்கா தயாரிச்சிருக்காங்க. இந்தியன் படத்தை தயாரித்தவர் வந்து ரத்னம். இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணால் என்ன அப்படின்ற ஒரு ஐடியாவுக்குள்ளே வந்திருக்காரு. கண்டிப்பாக இந்தியன் படத்தை இந்தியன் 2 பார்க்கறது முன்னாடி இந்தியன் படத்தை பார்த்தாங்கன்னு கமல் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்தியன் படத்தை ரீரிலீஸ் பண்ணால் என்ன அப்படின்னு அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். வந்து இந்தியன் படத்தினுடைய ஒன்லைன் என ஒரு பேட்டியில் கூட சங்கர் சொல்லியிருப்பார், நான் வந்து ஒரு சின்ன நாட்டு தான் அவன் சொல்லுவேன், அதை வச்சு தான் என் அஸ்டண்ட்டில் வச்சு நாங்கள் கதையை டெவலப் பண்ணுவோம். அப்போ அப்படி என் அஸ்டண்ட்டுக்கெலாம் ஒன்றா உட்காந்துருக்கும்போது நான் பேசிகிட்டு இருக்கும்போது, சார் என்ன சார் கதை அப்படின்னு, ஊரில் ஒரே லஞ்ச லாவண்யம், எங்கே பார்த்தாலும் கரப்டடு, அரசு வேலைகள் இல்லை, அரசு அதிகாரிகள்லாம் வேலை செய்ய மாட்டேறாங்க, அரசியல்வாதிகள் மோசமாக நடந்துக்கிறாங்க, போலீஸ் ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து முறைப்படி ஃபைன் போடாமல் கையில் வந்து காசு வாங்கி நடப்புகிறாங்க, எங்கே பார்த்தாலும் ஒரே கரப்டடு, இதை தட்டி கேட்கணும். அப்போது வழக்கமான படம் தானே சார் அப்படின்றாங்க. வந்து
இதை தட்டி கேட்குறவங்க யாரும் இளைஞர் கிடையாது. அந்த கதாநாயகன் ஒரு 80 வயசு கிழவன், 80 வயசு கிழவனால் இது சாத்தியமா அப்படின்னு போது அடுத்த ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம்னா, அந்த கிழவனுக்கு வந்து வர்மக்கலைன்னு ஒரு விஷயம் தெரியும். வர்மக்கலை அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்தியன் தாத்தா வந்து அப்படி கையை சுற்றி அடிப்பார் வந்து, தன்னுடைய உடல் செயல்பாட்டை இல்லை நரம்புகளை செயலிற்க செய்யக்கூடிய ஒரு கலை வந்து அது தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் வந்து இந்த கதை டெவலப் ஆகுது வந்து, அவருக்கு ஒரு அழகான ஃபேமிலியாக அவருக்கு ஒரு மகள் இருக்கா, அந்த மகள் இறந்து போகிறா. அப்புறம் வந்து மகன் வந்து இவர் ஊரில் இருக்கிற லஞ்ச லாவணியத்தெல்லாம் களை எடுத்துக்கிட்டு வர, வீட்டுக்குள்ளேயே ஒரு மகன் வந்து லஞ்சத்துக்கும் லாவண்யத்துக்கும் பேர் போன ஒரு நபராக இருக்கார். மகன் பார்க்காம அவரையும் போட்டு தள்ளுறாரு. ஓகே, அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுறாரு. இப்போ இந்தியன் 2 அதனுடைய தொடர்ச்சியாக வரும்போது என்னன்னு தெரியல. இந்தியன் படத்தை ரிலீஸ் செய்கிறதுக்கு ஏஎம் ரத்ன் ரெடி ஆகிட்டார். இதற்கு எப்படியாப்பட்ட வரவேற்புனா மிகப்பெரிய வரவேற்புக்கும், ஒரு பக்கம் கமலுக்கும் ஒரு பக்கம் சந்தோஷம், இந்தியன் 2 டீமுக்கும் ஒரு சந்தோஷம், லைகாவுக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். காரணம் என்னென்னா, இந்த படத்தினுடைய 1 நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 2 வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2வது 1 நீங்கள் பார்த்து கொண்டாடிட்டிங்கன்னா யாரெல்லாம் பார்க்கலையே, மேபி வந்து இன்றைக்கி ஓடிடி தளத்தில் சிடியில் டிவியில் எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க, ரைட்டு. அது தாண்டி பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும் வந்து மியூசிக், கவுண்டமணியுடைய காமெடி, கமலஹாசனுடைய அந்த நடிப்பு, ஏன்னா அந்த வயதான தோற்றம் வந்து இப்போ நீங்கள் வந்து ஏஐ தொழில்நுட்பம் வந்துடுச்சு வந்து கோட் படத்தில், அதை தான் விஜய்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க ஒரு அப்பா மகன். அப்போது வந்து ரியலாகவே மேக்கப், நீங்கள் வந்து கமலஹாசன் வந்து அப்படி நிற்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எப்போ எப்படியா இது மேக்கப் போட்டாங்க அப்படின்ற அளவுக்கு. சுகன்யா கூட கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அது, கமல்தான் வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும்னா, அவை சண்முகி படத்துக்கு அது ஒரு லேடி கேட்டை போட்டிருந்தார் இல்லைங்களா, ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் என்ன பண்ணிட்டோன்னா, அவள் கலைஞர் வந்து முதல்வராக இருக்கார், நேராக வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறார். அங்கே இருக்கிறவங்க மட்டும் தெரிஞ்சிருக்கா அவருக்கு சொல்ல வேணான்னு நினைக்கிறாங்க. திடீர்னு போய் அவருக்கு விசிட் அடித்தோம்னா அவருக்கு பரபரப்பாகி அவருடைய உதவியாளர் சண்முகநாதனை வந்து கூப்பிட்ருக்காரு, யாரையா அது அப்படின்னு. திடீர்னு வந்துட்டாங்க, திடீர்னு ஒரு மாமி வந்து நிற்கிறாங்களே என்ன அப்படின்ட்டுன்னு. அப்புறம் மெல்லிசா ஒரு சிரிப்பு சொல்கிறாங்க, அவர் கலைஞர் யார் பயங்கரமானால் இல்லை, கண்டுபிடிச்சி கலைஞானி அப்படின்னாரா வந்து. அப்படி ஒரு சிரிப்பு சிரித்து அவருக்கு வந்து ஒரு பொன்னாடை இதுவெல்லாம் போற்றி அவரை பார்த்து ரசிச்சிருக்கார். ஒரு நடிகன் நம்ம அம்மாவும் நீ அப்பாவும் நானேன்னு ஒரு களத்தூர் கண்ணம்மாவிலிருந்து ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக பார்த்த ஒருத்தன் தன்னுடைய பரிணாமத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு லேடி கெட்டப்ப அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு போட்டுன்னு வந்து அப்படி நிற்கிறாங்களா, எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். கலைஞர் மகிழ்ந்தவர், எம்ஜிஆருடைய மடியில் வளர்ந்தவர் கமலஹாசன், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் கமலுடைய புகழை. அதில் இந்தியன் மிக 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 முக்கியமான ஒரு படம். அந்த படம் ரீரிலீஸ் போது கில்லிக்கு இணையாக அந்த படத்தை கொண்டாடுவார்கள் என்பதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அதே சமயம் இந்தியன் 2க்கு அது ஒரு பெரிய ப்ரொமோஷனாக இருக்கும். அதனால் ஒரு பக்கம் கில்லியை இன்னும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கில்லியில் யாரெல்லாம் நடித்து காணாமல் போயிருந்தாங்களோ, தெரியாமல் போயிருந்தாங்க, அவங்கள பூரா வந்து பிடிச்சின்னு வந்து இப்போ பேட்டிலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ பெரிய சந்தோஷம். சாப்ளின் பாலில் கூட நாங்கள் கூட பேசினப்போ எங்கள் தாராபுரத்துலேயே கேரளாவிலேயே இருக்கேன்னு வந்து, சார் மகிழ்ச்சியாக இருக்குது சார், நான் எனக்கு வந்து 36 நாள் காலிச்சு சார் எனக்கு தாமுகம் வாங்கினாங்க, 36 நாள் கை நிறைய சம்பளம் வாங்கினேன் சார் அப்படின்ற சொல்கிற ஒரு விதம் இருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் தான் காரணம் வந்து படம் இன்றைக்கும் அதான் ஆஷிஷ் வித்யார்த்தி போகிற இடம்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்தால் என்னை வந்து கில்லியப்பான்னு தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு. ஓகே, ஏஎம் ரத்னம் ஒரு தயாரிப்பாளராக கில்லி ரீரிலீஸை வந்து ஒரு மகிழ்ச்சி அடித்தார். இப்போ ஒரு 17 கோடி இந்தியன் படத்தை ரீரிலீஸ் செய்து அவரும் ஒரு பெரிய லாபம் சம்பாதிக்கட்டும், அடுத்து அவர் ப்ரொடக்ஷனில் இறங்கட்டும், பெரிய யூரோப்பில் வச்சு படம் பண்ணட்டும். காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.